Honorable Sridharan, you have 16 minutes. Meeta prathamema mulasaneta namak yojana karanna. Rajdan Sanjay Peramathuma mulasane varga. Pomisuti Sri Sanjay Peramathuma mulasane. தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, இன்றைய தினம் சபாநாயகருக்கு எதிரான இரண்டாவது நாள் பிரேரணை மீதான விவாதமாக இருந்தாலும், நான் மிக முக்கியமாக நேற்றைய தினம் காலை நாங்கள் ஒரு வெடுக்குநாரிமலை சிவன் ஆலயம் தொடர்பான விடயத்தை இந்த பாராளுமன்றத்திலே பதிவு செய்திருந்தோம். அது தொடர்பான சில பதிவுகளை, நேற்றையானுடைய தொடர்ச்சியான சில பதிவுகளை நான் இந்த உயர்ந்த சபையிலே பதிவு செய்ய விரும்புகிறேன். தயவுசெய்து அதற்கு உங்களுடைய அனுமதியை கோரி, வவுனியா மாவட்டம் நெடுங்கேணி பிரதேச செயலாளர் பிரிவின் ஒலுமடு கிராம அலுவலர் பிரிவில் அமைந்துள்ள வெடுக்குநாரிமலை ஆதிலிங்கேஸ்வரர் ஆலயம் 3000 ஆண்டு கால பழமையுடையது என்பதையும், அப்பகுதியைச் சூழ தமிழர்களான நாகர் இனத்தவர்கள் வாழ்ந்துள்ளார்கள் என்பதையும் வரலாற்று ஆய்வாளர்கள் எண்பித்துள்ளனர். பழமையும் பாரம்பரிய வரலாறும் மிக்க வெடுக்குநாரிமலையின் அடிவாரத்தில் தமிழ் பிராமி கல்வெட்டுக்கள் மற்றும் வட்டெழுத்துக்கள் போன்றவற்றை காண முடியும். இம்மலையின் உச்சியில் ஆதிலிங்கேஸ்வரர் எனும் சிவனுடைய புராதன ஆலயம் அமைந்துள்ளது. கிட்டத்தட்ட 5 தலைமுறைகளை கடந்தும் அப்பிரதேச மக்கள் இந்த ஆலயத்தை வழிபட்டு வருகிறார்கள். 1988 இந்திய அமைதிகாக்கும் படையின் கட்டுப்பாட்டில் அப்பகுதி இருந்தபோது இந்திய இராணுவத்தின் துணையுடன் மகா சிவராத்திரி விழா மிகச் சிறப்பாக அனுஷ்டிக்கப்பட்டிருந்தது. 1990களின் பின்னர் தமிழீழ விடுதலைப் புலிகளின் ஆதரவுடன் ஒவ்வொரு ஆண்டும் மகா சிவராத்திரி பெருவிழா சிறப்பு நடைபெற்று வந்துள்ளது. 2009 போர் முடிவுக்கு கொண்டு வரப்பட்ட பின்னர் 2010 அப்பகுதியில் மீள குடியேறிய மக்கள் தமது வளமையான பூசை வழிபாடுகளுடனும் மரபார்ந்த வணக்க முறைகளுடனும் வெடுக்குநாரிமலை ஆதிலிங்கேஸ்வரரை வழிபட்டு வந்துள்ளனர். இந்நிலையில் வெடுக்குநாரிமலை ஆதிலிங்கேஸ்வரர் ஆலயத்தை கையகப்படுத்தும் கைங்கரியத்தை மேற்கொண்டுள்ள இலங்கை தொல்லியல் திணைக்களத்தோடு இணைந்த பௌத்த துறவிகள் இவ்வாலயத்தின் மீது தமிழர்களுக்கு இருக்கும் வழிபாட்டுரிமையை பறிக்கும் செயல்பாடுகளை 2018 மேற்கொள்ள தொடங்கினர். அதன் தொடர்ச்சியாக இவ்வாலயத்தில் வழிபாடுகளை மேற்கொள்ள தடை விதிக்க கோரி B/2086/2019 இலக்க வழக்கு 2019 பொறிசாரால் தாக்கல் செய்யப்பட்டது. அதன் பின்னர் மீளவும் அதே ஆண்டில் B/2084/19(43/94) ஆம் இலக்க வழக்கு போலீசாரால் தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் அவ்வழக்கை முன்னிறுத்தி ஆலய பூசகர் மற்றும் நிர்வாக உறுப்பினர்கள் கைது செய்யப்பட்டு பின் பிணையில் விடுதலை செய்யப்பட்டதைத் தொடர்ந்து குறித்த வழக்கு போலீசாரால் கைவாங்கப்பட்டது. இதன் பின்னர் 2019 தொல்லியல் திணைக்களத்தினால் தொல்பொருள் சட்டத்தின் கீழ் வவுனியா நீதிமன்றில் AR/1336/19 வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு அவ்வழக்கு நிலுவையில் உள்ள நிலையில் வெடுக்குநாரி ஆதிலிங்கேஸ்வரர் ஆலயத்தின் மூல பரம்பொருளான சிவலிங்கம் உள்ளிட்ட அத்தனை விக்கிரகங்களும் அடியோடு பெயர்த்தறியப்பட்டுள்ளமை கடந்த 2023/3/26 கண்டறியப்பட்டது. குறிப்பாக ஆலயத்தின் பிரதான விக்கிரகமான ஆதிலிங்கம் அடியோடு பெயர்த்தெடுக்கப்பட்டு அருகில் இருந்த புதருக்குள் வீசப்பட்டிருந்ததோடு பிள்ளையார், அம்மன், வைரவர் உள்ளிட்ட தெய்வ விக்கிரகங்களும் பெயர்த்தெடுக்கப்பட்டு காணாமலாக்கப்பட்டிருந்தன. இது தொடர்பில் ஆலய அறங்காவர சபையினரால் 2023/3/27 தொடரப்பட்ட B/540/2020 இலக்க வழக்கு தொடர்பில் எவரும் கைது செய்யப்படாத நிலையில் 2023/4/27 நீதிமன்ற தீர்ப்பின் பிரகாரம் அப்பிரதேச மக்கள், ஆலய பூசகர், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், இந்து மத அமைப்புகள் இணைந்து கடந்த 2023/4/28 மீளவும் அவ்விடத்தில் சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து வழிபாடாற்றி வருகின்றனர். கடந்த 2024/2/29 குறித்த வழக்கை முன்னிறுத்தி ஆலய அறங்காவலர் சபையினர் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட நகர்த்தல் பத்திரம் மூலம் சிவராத்திரி தினத்தன்று பூசை வழிபாடுகள் மேற்கொள்வதற்கும் மின்புறப்பாக்கியை பயன்படுத்தி மின்குமல்கள் அமைத்து மின்னொளி ஊட்டுவதற்கும் நீதிமன்ற அனுமதி பெறப்பட்டது.
அதற்கமைய மார்ச் 8ஆம் தேதி சிவராத்திரி தின பூசை வழிபாடுகளை சிறப்புற நடாத்தும் நோக்கில் ஆலய பூசகர் மற்றும் அடியவர்கள் ஒன்று கூடி ஏற்பாடுகளை மேற்கொண்ட போது 2024 3 7ஆம் தேதி மாலை ஆலயத்தின் பூசகர் திரு தம்பிராசா மதிமுகராசா அவர்களும் அவரது இரு உதவியாளர்களும் நெடுங்கேணி போலீசாரால் கைது செய்யப்பட்டு மறுநாள் 8ஆம் தேதி மாலை 3 மணி வரை வவுனியா போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டிருந்தனர். மறுநாள் சிவராத்திரி தினமான 8ஆம் தேதி காலையில் பூசை வழிபாடுகளை மேற்கொள்வதற்காக ஆலயத்திற்கு செல்ல முயன்ற பொதுமக்களை தடுப்பதற்காக 500க்கும் மேற்பட்ட கலகமடக்கும் போலீசார் கண்ணீர் புகை குண்டுகளுடன் அவ்விடத்தில் குவிக்கப்பட்டிருந்தனர். இதன்போது பூசை வழிபாடுகளில் பங்கேற்கச் சென்ற தவத்திரு வேலன் சுவாமிகள், நாடாளுமன்ற உறுப்பினர்களான செல்வராஜா கஜேந்திரன், சிவஞானம் ஸ்ரீதரன் மற்றும் 300க்கும் அதிகமான பொதுமக்கள் உள்ளிட்டோர் 5 கிலோமீட்டர் தூரம் நடந்து சென்று ஆலயத்தில் வழிபாடாற்றும் ஏற்பாடுகளை மேற்கொண்டனர். அவர்களின் குடிநீர் தேவைக்காக கொண்டு வரப்பட்ட தண்ணீர் தாங்கி போலீசாரால் தடுத்து நிறுத்தப்பட்டது. போலீசாரின் அடாவடிகளால் கட்டுப்பாட்டை இழந்த தண்ணீர் தாங்கி வாகனம் விபத்துக்குள்ளாகியதால் அதன் சாரதியான நெடுங்கேணியைச் சேர்ந்த திரு பாலசுப்ரமணியம் சஞ்சீவ் வயது 21 காயமடைந்து நெடுங்கேணி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு மேலதிக சிகிச்சைகளுக்கு வவுனியா மாவட்ட வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டார். அதேவேளை குடிநீர் தேவையின் பொருட்டு வெடுக்குனாரி மலைக்கு அருகில் உள்ள ஆற்றிலிருந்து நீரை சேகரிக்கச் சென்ற இளைஞர்களை தடுத்து நிறுத்திய போலீசார் அவர்கள் மீது மிலேச்சத்தனமான தாக்குதலையும் நடாத்தியிருந்தனர். கோயிலுக்கு வரும் பக்தர்களின் தாகம் மாற்றும் நோக்கில் வீதியோர வீடுகளில் குடியிருக்கும் மக்கள் தமது வீடுகளுக்கு வெளியே வைத்திருந்த குடிநீர் பாத்திரங்களை சப்பாத்து கால்களால் உதைத்து தள்ளிய போலீசார் பொதுமக்களுடன் மிக மோசமாக நடந்து கொண்டனர். இதனால் மாலை 4 மணி வரை கொளுத்தும் வெயிலின் மத்தியில் அங்கிருந்த மக்கள் அனைவரும் குடிநீருக்காக பரிதவிக்கும் நிலை ஏற்படுத்தப்பட்டிருந்தது. 3 மணி நேர போராட்டத்தின் பின்னர் போலீசாரால் தடுத்து வைக்கப்பட்டிருந்த குடிநீர் தாங்கி விடுவிக்கப்பட்டிருந்தது. இதில் நெடுங்கேணி பிரதி போலீஸ் அத்தியட்சகர் கழுவாராய்ச்சி, போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி ஐபி அபயவர்தனே ஆகிய இருவரும் மனிதாபிமானமற்ற முறையில் நடந்து கொண்டதை அவதானிக்க முடிந்தது. அதன் பின்னர் இரவு நேர பூசைகளில் தவத்திரு வேலன் சுவாமிகள், நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராஜா கஜேந்திரன், பொதுமக்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டிருந்த போது திடீரென உள்நுழைந்த பெருந்தொகையான போலீசார் பூசை பொருட்களை சப்பாத்துக்கால்களால் உதைத்தும் மிதித்தும் அடாவடியாக நடந்து கொண்டதோடு அங்கிருந்தவர்கள் மீதும் தாக்குதல் நடத்தியிருந்தனர். இதன்போது ஆலயத்தின் பூசகர் உள்ளிட்ட கீழ்வரும் 8 பேரையும் வலுக்கட்டாயமாக அதை நிர்வாணமாக்கி கைது செய்து இன்று வரை நேற்றைய தினம் அவர்கள் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். வவுனியா போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைத்துள்ளனர். தம்பிராசா மதிமுகராசா, துறை ராசா தமிழ்ச்செல்வன், மகேந்திரன் நரேந்திரன், சிவம் லக்ஷன், கந்தசாமி கௌரிகாந்தன், திலகநாதன் கிந்துஜன், ராசரட்னம் விநாயகமூர்த்தி, சுப்பிரமணியம் தவபாலசிங்கம் இந்த 8 பேரும் கைது செய்யப்பட்டு நேற்றைய தினம் பல போராட்டங்களுக்கு பிற்பாடு அவர்கள் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். இலங்கை தீவின் தேசிய இனங்கள் ஒன்றான தமிழினத்தின் பூர்வீக நிலங்கள் மீது தொடரும் ஆக்கிரமிப்பின் ஆகப்பிந்திய வெளிப்பாடாக இச்சம்பவம் நடந்திருக்கிறது. இத்தகைய அதிகார நிலைப்பட்ட செயல்கள் ஏற்கனவே இரு துருவங்களாக உள்ள இலங்கை தீவின் 2 தேசிய இனங்களுக்கிடையிலான முரண்நிலையை மேலும் மேலும் வலுவாக்குவதாகவே அமையும் என்பதில் தாங்களும் கரிசனை கொண்டிருப்பீர்கள் என இந்த உயர்ந்த சபையில் உள்ள ஒவ்வொருவரையும் நான் எதிர்பார்க்கிறேன். எந்தவித குற்றச்செயல்களிலும் ஈடுபடாது உணர்வு நிலைப்பட்ட உந்துதலினால் தமது பூர்வீக மதத்தலம் ஒன்றில் வழிபாடாற்றச் சென்ற நிலையில் வலுவான காரணங்களோ நியாயங்களோ இன்றி போலீசாரால் கைது செய்யப்பட்டு நேற்று வரை தடுத்து வைக்கப்பட்டிருந்த அந்த 8 பேரும் விடுதலை செய்யப்பட்டமை முதலில் நாங்கள் அதனை வரவேற்கிறோம். இருந்தாலும் ஒரு வணக்க முறையை தடுத்து நிறுத்தி அவர்களுக்கான செயல்பாடுகளை நிறுத்துவதில் இந்த அரசும் மிலேச்சத்தனமாக நடந்து கொண்ட போலீசாருடைய அடாவடித்தனங்களும் இந்த உயர்ந்த சபையினூடாக கண்டிக்கத்தக்கதாகும். நான் இந்த விடயம் தொடர்பிலே நாட்டினுடைய ஜனாதிபதி அவர்களுக்கும் பாரதத்தினுடைய பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்களுக்கும் நான் எழுத்து மூலமாக வழங்கியிருக்கிறேன். அதனுடைய பிரதிகளையும் நான் இந்த சபைக்கு சமர்ப்பிக்கிறேன். மிக முக்கியமாக இந்த விடயம் நடைபெற்று முடிந்து நேற்று வவுனியா நீதிமன்றத்தினுடைய நீதியரசரால் இவர்கள் 8 பேரும் விடுதலை செய்யப்பட்ட பின்பாடு நேற்றைய தினம் வெடுக்குனாரி மலை விவகாரத்தில் கைது செய்யப்பட்ட 8 பேர் வவுனியா நீதிமன்றத்தால் விடுதலை செய்யப்பட்டிருந்த பிற்பாடு இதற்கு வடக்கு எமது உரிமை எனும் பெயரில் உள்ள சிங்கள முகநூல் பக்கத்தில் இந்த விடுதலை தீர்ப்பை வழங்கிய நீதியரசர் பெயரை குறிப்பிட்டு விரைவில் அவர் குருந்தூர் மலை விவகாரத்தில் தீர்ப்பு வழங்கியவர் நாட்டை விட்டு தப்பியோடியது போன்று செல்வார் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. சிங்கள பேரினவாதத்தால் நீதியாக வழங்கப்படும் தீர்ப்பை கூட ஜீரணிக்க முடியாமல் இருக்கிறது என்பதைத்தான் இந்த முகநூல் செய்தி மிகவும் வெளிப்படையாக குறிப்பிடுகின்றது. அதனால்தான் கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர்களை நான் இந்த முகநூல் பக்கத்தினுடைய பக்கத்தையும் நான் இந்த சபைக்கு சமர்ப்பிக்கின்றேன்.
குறிப்பாக ஒரு வணக்கம் செலுத்த வேண்டிய நிலையிலே இருக்கின்ற அந்த மக்கள் தங்களுடைய வணக்கத்தை செலுத்த முடியாதவாறு தடுக்கப்பட்டிருக்கிறார்கள். நான் அந்த இடத்துக்கு சென்றிருந்தேன். கௌரவ கஜேந்திரன் அவர்களும் வந்திருந்தார். அந்த இடத்திலே போலீஸார் நடந்து கொண்ட போலீஸ் அராஜகம் என்பது நான் நினைக்கிறேன். ஒரு வணக்கத்துக்கு சென்றவர்களுக்கு அவர்களை தாக்குவதற்காக போலீஸார் கொண்டு வந்த போலீஸ் பாதுகாப்பு கலகம் அடக்கும் பிரிவுகள், அதனை விட அவர்கள் வைத்திருந்த கண்ணீர் புகை குண்டுகள், வாகனங்கள் ஒரு மிகப்பெரிய பயமுறுத்தலை தந்திருந்தது. அந்த மக்கள் பரம்பரையாக பாரம்பரியமாக 3000 ஆண்டுகளுக்கு மேல் இங்கே தோன்றி வாழ்ந்திருக்கிற நாகர்கள் என்ற தமிழினம் தான் வழிபாடாற்றி வந்த ஒரு ஆலயத்திலே இன்று ஒரு நிலேச்சத்தனமான முறையில் சில சிங்கள பிக்குகளாலும் தொல்லியல் திணைக்களத்தாலும் இந்த அடாவடித்தனம் புரியப்பட்டிருக்கிறது. இது ஒரு மிக மோசமான காரியம். இதனை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். தயவுசெய்து இந்த நாட்டிலே முளத்துக்கு ஒரு தரம் அடிக்கடி நல்லிணக்கம் பற்றி பேசுகின்றவர்கள் அல்லது நல்லிணக்கம் பற்றி பேசுகின்ற பலர் நீங்கள் இதை கருத்தில் கொள்ளுங்கள். நல்லிணக்கம் என்பது என்ன? இந்த நாட்டில் இருக்கின்ற தான் விரும்பிய தன்னுடைய சொந்த மதத்தை பின்பற்றி வணங்குகின்ற உரிமை இல்லாத, தன் மக்களை நேசிக்கின்ற உரிமை இல்லாமல், தன்னுடைய தேசத்திலே வாழுகின்ற உரிமை இல்லை என்றால் எவ்வாறு ஒரு நல்லிணக்கம் பற்றி உங்களால் வாய்களிய கத்த முடியும்? ஆகவே நல்லிணக்கம் என்பது வெறுமனே பேச்சளவில் அல்ல, ஒரு நாட்டினுடைய மக்களை அனுசரித்து நடப்பதில் தான் தங்கியுள்ளது என்பதை நான் கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர்களை பதிவு செய்ய விரும்புகிறேன். ஆகவே இனிமேலும் தொடர்ந்து அந்த வெடுக்குனாரி மலையோடு இருக்கிற மக்கள் தாங்கள் சென்று வழிபாடாற்றவும் தங்களுடைய வணக்க முறைகளை மேற்கொள்ளவும் எந்த தடையும் இருக்கக்கூடாது என்பதைத்தான் நான் இந்த உயர்ந்த சபையினூடாக இந்த நாட்டினுடைய ஜனாதிபதி தொல்பொருள் அமைச்சர் உட்பட அனைவரையும் நான் கேட்டுக்கொள்கின்றேன். இன்னொரு முழுவதற்குமே இது காரணம். எங்களை பொறுத்தவரை நாங்கள் நேரடியாக குற்றம் சாட்ட வேண்டியவர் தொல்பொருள் துறைக்கு அமைச்சராக இருக்கின்ற விதுர விக்ரமநாயக்கா அவர்கள். அவர் ஒரு நேர்மையான கள்ளங்கபடமற்ற இதய சுத்தியோடு செயல்படுவாரானால், இனங்களை மதித்து செயல்படுவாரானால் இந்த நாட்டில் இவ்வளவு பிரச்சனை வந்திருக்க நியாயமில்லை. தமிழர்கள் வாழ்ந்த இடத்தில் அவர்கள் வணக்கம் செலுத்திய இடங்களில் அவர்களுடைய நிலம் பறிக்கப்படுகிறது, வணக்க முறை பறிக்கப்படுகிறது என்றால் இது எவ்வளவு அநியாயமானது என்பதைத்தான் நான் இந்த உயர்ந்த சபையிலே பதிவு செய்ய விரும்புகிறேன். அதே போல இன்னும் ஒரு முக்கியமான விடயம், கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர்களே, அம்பாறை மாவட்டத்தில் உள்ள திருக்கோவில் மெதடிஸ்த தமிழ் வித்யாலய மாணவன் செல்வன் ஜெயக்குமார் விதுர்ஜன் வயது 16, கடந்த 2023 3/11 காலை நடைபெற்ற பாடசாலை மரதனோட்ட போட்டியில் பங்கேற்ற போது திடீரென மயக்கமுற்றதால் திருக்கோயில் ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு மேலதிக சிகிச்சைக்காக அக்கறை பெற்று ஆதார வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்ட நிலையில் அவர் உயிரிழந்திருந்தார். குறித்த மாணவன் திருக்கோவில் ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போது கிட்டத்தட்ட 3 மணி நேரமாக அம்மாணவனுக்கு எவ்வித சிகிச்சையும் அளிக்கப்படவில்லை என அந்த ஊர் மக்களும் அங்கு கொண்டு சென்றவர்களும் குறிப்பிடுகிறார்கள். வைத்தியர்களின் அசம்பந்த போக்கே மரணத்துக்கு காரணம் என அந்த மக்கள் இன்றும் கொதித்து போயிருக்கிறார்கள். அதனால் அவர்கள் அந்த வைத்தியசாலைக்கு முன்பாக தாங்கள் நிகழ்த்திய சில போராட்டங்கள் அல்லது தங்கள் உணர்வுகளை வெளிப்படுத்தியதன் காரணமாக வைத்தியசாலைக்கு சிறு சேதங்கள் ஏற்பட்டிருக்கக்கூடும். ஆனால் இன்று 11 நாட்களாக அம்பாறை மாவட்டத்தினுடைய திருக்கோயில் வைத்தியசாலை மூடப்பட்டிருக்கிறது. அங்கிருக்கின்ற செயல்பாடுகள் எதுவும் நடைபெறவில்லை. அவர்கள் கிழக்கு மாகாண ஆளுநரிலிருந்து சொல்லக்கூடிய அனைவருக்கும் தகவல்களை குறிப்பிட்டிருக்கிறார்கள். எங்களுடைய அந்த மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் கலையரசன் கூட இந்த முயற்சிகளை மேற்கொண்டிருந்தார். ஆனால் அந்த வைத்தியசாலையை இயங்க வைக்காமல் இன்று 11 நாட்களாக சராசரி 340 மேற்பட்ட நோயாளர்கள் அந்த வைத்தியசாலைக்கு வந்து திரும்பி போயிருக்கிறார்கள். அங்கே வைத்தியம் யாருக்கும் செய்யப்படுவதில்லை. அவர்களுக்கான மருந்து வகைகள் வழங்கப்படுவதில்லை. இது ஒரு மிக மோசமான மனிதாபிமான பிரச்சனை. நான் இந்த உயர்ந்த சபையினூடாக ரமேஷ் பத்ரன கௌரவ சுகாதார அமைச்சர் அவர்களுக்கும் கிழக்கு மாகாண முதல கவர்னர் ஆளுநர் அவர்களுக்கும் இந்த நாட்டினுடைய உயர்ந்த ஜனாதிபதி பிரதமர்களுக்கும் ஒரு கோரிக்கையை வைக்கிறேன். மனித உயிர்களோடு விளையாட வேண்டாம். யாரோ நீங்கள் விட்ட தவறுகள் ஒருபுறம் இருக்க, உங்களுடைய தவறுகளை மூடி மறைக்க வைத்தியசாலையை மூடி வைத்தல் என்பது ஒரு சமுதாயத்தை அழிக்கின்ற செயலாகும். உயிருக்காக போராடுகின்றவர்கள் எத்தனையோ பேர் பாம்பு கடியினாலும் கடும் நோயினாலும் வந்த பொழுது உடனே அவர்கள் அக்கறை பெற்று வைத்தியசாலைக்கு நோயாளர் காவு வண்டியிலே அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த வைத்தியசாலையில் வைத்து வெளிநோயாளர் பிரிவின் கூட மருந்துகள் வழங்கப்படவில்லை. ஆகவே தயவுசெய்து
தலைமை தாங்கும் உறுப்பினர்களே, இது ஒரு மனித உயிரோடு சம்பந்தப்பட்டது. உடனடியாக அந்த வைத்தியசாலை திறக்கப்பட்டு அந்த அங்கு வருகின்ற அந்த ஊருக்குரிய சொந்தமான வைத்தியசாலையில் அந்த மக்கள் தங்களுடைய சிகிச்சையை பெற்றுக்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதை நான் இந்த உயர்ந்த சபையினூடாக கோரிக்கை வைத்து நிறைவு செய்கின்றேன். நன்றி.